ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கான வேலைக்கு வந்து விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட 18 விதமான பணிகளுக்கு அனைத்து மாவட்டத்திலையுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு, இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து சர்வர் எரர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தனாக்குல. இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கான இணையதள விண்ணப்பத்தை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, 20/6/2024, அதாவது இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா, இன்றைக்கி வந்து 19/6/2024 அன்றைக்கி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. 20/6/2024 வியாழக்கிழமை நாளையில இருந்து முதல் 26/6/2024 அடுத்த வாரம் புதன்கிழமை வர கிட்டத்தட்ட ஒரு வாரம் 7 நாட்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்தியன் வங்கியில் செலான் மூலம் கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்த்தோம்னா, 28/6/2024, அதாவது வெள்ளிக்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஒரு சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் உண்டு. அப்படிங்கும்போது அந்த செல்லானை அப்டேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 28/6/2024 வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் வந்து புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. அதாவது ஆல்ரெடி நம்மளாம் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்க வந்து புதிதாக வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏற்கனவே விண்ணப்பங்கள் வந்து அதாவது ஃபுல்ஃபில் பண்ணாமல் முழுமையிடாமல் பதிஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்க, அதுக்கடுத்து இப்போ தான் பதிவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை. விண்ணப்பங்களை முழுமையடையாமல் பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் அதே பயனர் குறியீட்டை தொடர்ந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம். அதாவது நமக்கான அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கான சிலபஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட சேனலே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 40 days ப்ரிப்ரேஷன் வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ வந்து day 23 வர முடிச்சிருக்கோம். நம்மளோட சேனலில் PDFமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.